விபவம் அந்தர்யாமி பிரசாரதம் என்கிற ஐந்து நிலைகளே எந்திரமாக தெரியும். கலியுகத்திலே எந்திரமான் அச்சாரூபியாக எழுந்தருளியுள்ளார். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாபாதனம் பண்ணப்பட்ட பெருந்தமான திவிதேசங்களில் சில திவிதேசங்களை சேவிக்கணும்னு நம்ம கடந்த 18ஆம் தேதி ராத்திரி 11:30 அளவில் சென்னையிலேருந்து புறப்பட்டோம். அதே 11:30 அளவில் சென்னைக்கு போய் நம்ம அடையக்கூடும். அதான் ஒரு விசேஷம். மெயின் 11:30 புறப்பட்டு நேராக நாம் 3:30 4 மணிக்கு திருவேந்திபுரம் என்கிற நடுநாடு திவிதேசம் போய் முதல்ல சொல்லணும். ஏடா அந்த சுவாமி திருவேந்திபுரத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் சோழ நாடுன்னு போட்டு திருவேந்திபுரத்துக்கு ஏண்டா ஆசை போனார், அது சோழ நாடுலேயே கிடையாது அப்படின்னு. ரெண்டு விஷயங்கள், எதுக்கும் ஆச்சாரிய கடாட்சம் வேணும். ஆச்சாரியன் கடாட்சம் இருந்தால் தான் எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும். ஆச்சாரியன் தான் நம்ம எம்பெருமான்ட்டு கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு உத்தியோகமாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். வழி யார் சொல்லித்தரானா ஆச்சாரியம் தான். ஆச்சாரியம் சொல்லி கொடுக்குற பட்சி தான் நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம். லௌகிக்கத்தில் இருக்கோம், வைதிகத்தில் இருக்கோம், எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு பிரகஸ்பதி, ஒரு ஆச்சாரியன் அந்த மாதிரி தேவைப்படுறது. அந்த ஆச்சாரிய பூமியான தேசிகரும் மணவாள மாமணிகள் ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கா கேள்விருக்கா. அவளுடைய ஆசீர்வாத அனுக்கிரகத்துவம் தேவநாத எம்பெருமான் ஐக்ரீவன் ஞானானந்த மயந்தேவன் நிர்மல ஸ்படிகாரம் என்கிறபடியா அந்த ஐக்ரீவருடைய கடாட்சத்தாலையும் யாத்திரை இனிதே தொடங்கணும். ரெண்டாவது லேண்டிங் பாயிண்ட் முதல் நாள் கதையில் 6 மணிக்கு போட்டால் ஸ்ரீமஷ்டம் 1:30 2 இடம் மூடிடுவாங்க. 7 hours 6 hours ஆகும். அது பிட்வீன் லேண்டிங் பாயிண்ட்டு திண்டுக்கல் மாவட்டம் இதை ஒரு உபாயமாக வச்சுட்டு நம்ம திருவேந்திபுரம் போகணும். 14 ஆறு நாளும் அதில் போனவனே நல்லா திருமாள் சேவை ஸ்ரீமுஷ்டம் ஸ்வயம்பத்த கேந்திரங்களில் எட்டு ஸ்வயம்பத்த கேந்திரங்களில் உண்டான ஸ்ரீமுஷ்டத்தை எம்பெருமான் முகவராக சுவாமி தேய்ச்சிட்டு ஸ்ரீமுஷ்டகத்தில் ஆச்சாரியனான வளவந்தார் நாதமுனிகள் தாத்தா ரெண்டு பேர் இருக்கக்கூடிய காட்டுமன்னா என்கிறபடியான காட்டி கொடுத்த அந்த எம்பெருமான் 6000 தேவ பிரபந்தங்களுக்கு நம்ம அருளி செய்து இவ்வளோ திவிதேசங்கள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியப்படுத்தி உலக சம்பிரதாயமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கட்ட பெருமாளான அந்த காட்டுமன்னாரை தேய்ச்சிட்டோம். ஸ்ரீமன்னாதமுனிகள் வாழவந்தார் யமுனாச்சாரியர் என்கிறபடியான அந்த ஆச்சாரிய முகேந்திரமாக புறப்பட்டு சிதம்பரம் திருச்சித்திரகூடம் என்கிறபடியான கோவிந்தராஜர் பத்மாவதி தாயாரை தேய்ச்சிட்டு சிதம்பரத்திலே இந்த நேர காய்ச்சிராம விண்ணகரம் 8 விண்ணகரங்களில் ஒரு விண்ணகரமான காய்ச்சிராம விண்ணகரம் என்கிறபடியான அந்த காய்ச்சிராம விண்ணகரம் நாடானந்த சன்னதியை சேவிச்சிட்டு லோகநாயகியை சேவிச்சிட்டு அங்கே திருவாளி திருநகரிங்கிற திவிதேசமே தங்கினோம். 10 நாள் ஒரு அசுரத்தனமான படையெடுப்பு. அதில் அந்த 16 எம்பெருமான்கள் 13 திவிதேசங்களில் ஒரே நாளில் வெகரமாக முடித்தோம். முதல் நாள் 2 திவிதேசம் தான், திருச்சித்திரக்கூடமும் சீர்காழி காய்ச்சிராம நகரம் முதல் நாள் ஸ்டார்டிங். 2ஆம் நாள் இந்த 8 பின்னாடி விட்டு போன சேர்த்து 16. முதல்ல திருக்குறையலூர் போனோம், உக்ரக நரசிம்மரை சேர்த்துட்டு மங்கவனம்ன்ற இடத்துல வீர நரசிம்மரை சேர்த்துட்டு அங்கேருந்து நேரம் புறப்பட்டு காவலம்பாடி கண்ணன் மணிக்குண்ண பெருமாள் செம்பஞ்சை கோவில் வைகுண்ட விண்ணகரம் அடிமேய விண்ணகரம் நாராயண பெருமாள் அப்படின்ற பெருமாள் புருஷோத்தமன் எல்லாரையும் நாங்கூர் தெய்வீதங்கள்லாம் சேர்த்துட்டு அங்கேருந்து அண்ணன் பெருமாள் என்கிறபடியான அண்ணன் கோவில் அப்புறம் திருத்தேவனார் தொகை மாதவன் மாதவன் தான் ஒரே விடம் திருத்தேவனார் தொகையே என்கிறபடியான மாதவன் அங்கேருந்து திருவாளி லக்ஷ்மி நரசிம்மர் சேவிச்சுண்டு நேராக அங்கேருந்து நான்முக பெருமாள் தலைச்சங்கான் ஆன்மதியம் தலைச்சங்கான்ங்கிற திவிதேசத்தை சேவிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக பார்த்தன்பள்ளி பார்த்தசாரி சேவிச்சு அங்கேருந்து வந்து சத்திரத்தை இறங்கி அதுக்கு முன்னாடி 106 எம்பெருமானங்களையும் ஒரே இடத்துல சேவித்த அந்த திருமணங்கொள்ளை என்கிறபடியான இடத்துல
அந்த மரத்தடியில் அரச மரத்தடியில் கருடபக்ஷி பக்ஷிராஜனுடைய முன்னிலையில் எல்லா தெய்வங்களும் எல்லா எம்பெருமானும் வந்து மங்களாசாசனம் வாழ்வாறு செய்ய, பாடினேன் பாடி நாடினேன் நான் கண்டிகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்கிறபடியான அந்த பெரும்பதம் தின உணர்வெனும் பெரும்பதம் திரு அப்படிங்கிறபடியான அந்த வார்த்தையை கெட்டுந்து திரித்து போய் அந்த மண்ணை எடுத்து தீர்த்துமானே எப்படி மணவாள மாவனங்கள் தினந்தோறும் வந்து அந்த திருவண்ணாமலையில் வந்து அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு விரண்டு எழுந்து போனாரோ நம்மளும் அனுஷ்டானங்களை முடிக்கொண்டு அங்கே கொடுத்துட்டு அப்பிருந்தான் ஆகாரத்துக்கு போகணும். ஆகாரத்தை முடிச்சுட்டு திருவங்காழ்வார் ஏழு வேலியையும் வயலாளி மணவாளனையும் ரெண்டு பேரும் சேவிச்சுட்டோம். அந்த ஆடல்மான்ற குதிரை அங்கே இருக்கிற உக்ர நரசிம்மர் யோக நரசிம்மர் அஞ்சு நரசிம்மர் சேர்ச்சிடும் அன்னைக்கு அவளை சேர்ச்சின்னு அங்கேருந்து திருநகரிலேயே ஹால்ட் பண்ணிவிட்டு பத்தாம் நாள் காத்தாலேருந்து பாண்டேபோம் நீர் என்கிறபடியான மாயவரம் தேரழு இந்தலூரில் போய் பரிமள ரங்கநாதன் சுகந்தவனநாதன் சுகந்தவன நாயகி சேர்ச்சிட்டு நேர தேரெழுந்தூர் ஆமுருவியப்பன் கோசகன் என்கிறபடியான கம்பன் கவிச்சக்கரத்து ஊர் அந்த ஊரில் போய் அந்த எம்பெருமான் ஆயனாக இருந்து பஞ்ச கிருஷ்ணாரண்யங்களில் சேத்திரம் உண்டான அந்த ஆயனை எம்பெருமான கோசகன பலகன் அங்கே இடையனை நம்ம சேவிச்சிட்டோம். அதோட சேவிச்சு அங்கே நேர திருவுளியூர் பருமாக்கடல் என்கிறபடியான கிருபாசமுத்திர பெருமாளையும் தயாநாதியும் சேர்ச்சிட்டு திருக்கண்ணபுரம் சௌரிராஜன் சௌரி வித்தவுட் சௌரி வித்து சௌரி என்கிறபடியான ரெண்டு விதமான திருக்கோலத்தை சௌரி நாயகி அந்த திருக்கண்ணபுர நாயகியும் சேவிச்சுட்டு கண்ணபுரம் எம்மான் கீழே கீழ நாடு என்கிறபடியான அது சேவிச்சுட்டு திருக்கண்ணபுரத்திலிருந்து அதுவும் ஒரு பஞ்ச கிருஷ்ணாரண்ய கேத்திரத்தில் ஒன்று அந்த எம்பெருமானத்தை வச்சுட்டு நாகப்பட்டினம் அந்த இடையை பார்த்தவொடனே இடுப்பழக பார்த்தவொன்னே போகிறதுக்கே மனசு வரல. நாகப்பட்டினம் சுதந்திரராஜ பெருமாள் ஆச்சரியமான பெருமாள் சுதந்திரவள்ளி சுதந்திர நாயகி என்ன கம்பீரமான இன்னைக்கு பார்த்தாலும் அப்படியே பார்த்துட்டுருக்கலாம் போட்டுக்கு. பத்து பாசனங்களால் அஞ்சு திவிதேசங்களையும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்ச பத்து அவதாரங்களையும் எடுத்து காமிச்ச அந்த திவிதேசம் ஆச்சரியமான அந்த பட்டரை சொல்ல சொல்ல கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த நாகப்பட்டினத்தை சேவிச்சுட்டு பஞ்ச கிருஷ்ணாரண்ய கேத்திரங்கள் ஒன்றான திருக்கண்ணங்குடி ஊராக்கணர் உரங்காப்புலி திருவாவளுக்கு திருக்கண்ணங்குடி என்கிறபடியான திருக்கண்ணங்குடியும் தாமோதர பெருமாளையும் சேவிச்சுட்டு அங்கேருந்து திருக்கண்ணமங்கை மன்னார்குடி திருக்கண்ணமங்கையில் போய் பக்தவச்சர பெருமாள் இன்ன ஊர் நித்தியிலத்தே திருநின்றவுள் விட்டு பாசுரத்தை அங்கே போய் நின்று மங்களாசாதனம் என்றார். பெருமாள் பெரும்புறக்கடவுள் என்கிறார் ஆழ்வார். அவ்வளோ பெரிய பெருமாள் அவ்வளோ மாதிரி பெரிய பெருமாள் அங்கேயுமே பார்க்க முடியாது. திருக்கண்ணபுரத்தில் இது திருக்கண்ணமங்கையில் பக்தவத்தில பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு தாயார்ந்த தேவர்கள்லாம் அந்த கல்யாணத்தில் வந்து சேவிக்கக்கூடிய திருக்கோலத்தில் தட்சிணாயனம் உத்தராயணம் என்கிறபடியான இரண்டு இடங்களையும் துவாரங்களையும் அந்த தேனீக்களையும் அதுக்களால் உண்டாக்கப்பட்ட மதுவையும் அங்கே சேவிச்சுட்டோம். அதை சேவிச்சுட்டு நேராக திருக்கண்ணமங்கையிலேருந்து மன்னாவிலே ஆழ்ந்து கொண்டோம். ஹரிதானத்தில் சபாக்கமே ஏகாதசனி காலங்கத்தால் ஹரித்ரா நதி என்கிறபடியான அந்த நதியில் தீர்த்தா மாட்டிட்டு படுவூர் ராமர் வருவாரா மாட்டாரா வருவாரா மணி எட்டு மணி ஆகும் ஒம்பது மணி ஆகும் பயந்துனே இருக்கும். ராமர் வந்து காலங்காத்தால் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வாதன்யான் என்கிறபடியான சுப்ரபாத சேவையோட பசுமான கோ சேவையோட கோபாலனான அந்த கிருஷ்ணனு சின்ன குழந்தையா பக்கத்தில் கீழே எழுந்தார். கோ நடுவில் முன்னாடி பெருமாள் ஆச்சரியமான திருமேனி அந்த வடுவூர் ராமர் அவரை சேவிச்சு நேரம் மன்னார்குடி ராஜகோபாலன் செம்பகாரண்ய கஷேத்திரம் என்னபடியான இந்த மன்னார்குடி ராஜகோபாலனையும் செம்பகவள்ளி தாயாரையும் சேவிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேரம் திருக்கண்ண அது திருச்சேரை பஞ்சசாரக்ஷேத்திரம் தாரநாதன் தாரநாயகி தாரவிமானம் தாரபுஷ்கரணி சாரக்ஷேத்திரம் என்கிறபடியான அந்த பஞ்சசார கஷேத்திரத்தை எதிர்வான தாரநாதனை சேர்ச்சிட்டு அந்த குழந்தை காவேரி நதி அந்த படிக்கட்டில் அழகாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை சேவிச்சிட்டு படியில் இறங்கி அங்கேருந்து போய் நாச்சியார் கோவில் கொஞ்சுள்ள வெள்ளி தாயார் சீனிவாசன் கல்கண்டன் இவாளெல்லாம் அங்கே சேர்ச்சிட்டோம். சேவிச்சுட்டு அங்கேருந்து ஒப்பிலாயப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்கிறபடியான ஒப்பிலா அப்பன் உப்பிலியப்பனை போய் சேர்ச்சிட்டோம். அங்கேயும் சேர்ச்சி நேர திருவெல்லியங்குடி கோலவில் ராமன் அந்த எம்பெருமான கண்ணுக்கு நேத்திரத்துக்கு எம்பெருமான்னா அந்த எம்பெருமானை சேர்ச்சிட்டோம். அங்கேருந்து சேங்கனூர் சேகரம் முடியாமல் போச்சு. கும்பகோணம் சக்கரபாணி தார்கபாணி ராமர் அப்புறம் வந்து ஒரு வராகக்ஷேத்திரமான அந்த வராகக்ஷேத்திரத்தில் போய் அது ஒரு அடிஷ்னல் போனஸ் உங்களுக்கு லிஸ்டில் இல்லாமல் எம்பெருமான் காத்திருந்து தேவதாச்சார் அந்த பெருமாளை அங்கே போய் சேர்ச்சிட்டு அங்கேயும் புறப்பட்டு நேரம் ஹால்ட் ஆகிட்டு மத்தான காலங்காத்தாலேருந்து நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில் அந்த நாதன் கோவிலில் நாதனும் அந்த நந்தி வந்து சேவை சாட்சி இடத்தையும்
அங்கே சேர்த்துட்டு நான் ஜெகந்நாதன் பெருமாள் பெருமாள் ஜெகந்நாதன் அந்த பெருமாளையும் தாயாரை சேர்த்துட்டு முதல்ல நேராக திரு புள்ளம்புது ஆண்டளுக்கும் ஐயன் ஆதனூர் வந்தோம். ஆதனூரில் ஆண்டளுக்கு மரக்கால் வச்சு படுத்துட்டுருக்கார் பெருமாள். ஆண்டளுக்கும் ஐயன்னு அந்த பெருமாளை சேர்த்துட்டு அங்கேருந்து அடுத்தது புள்ளம்புதங்குடி பெருமாள் வல்வில் ராமன்னு பெருமாள் கலஞ்சிப்படுத்துட்டுருக்கார் சொத்து குஜமாக. அந்த வல்வில் ராமனை சேர்த்துட்டு அங்கேருந்து பிறப்பு நேராக திருமண்ணங்குடி திருப்பானாள் தொண்டரடிப்புடி ஆழ்வாள் மண்ணங்குடி என்பர் முன்னுலகம் என்கிறபடியான அந்த திருமண்ணங்குடிய திருப்பானாழ்வாருடைய திவ்யேசம் கல்யாண ரங்கநாதராக ரங்கநாதர் நின்று திருக்கோணத்தில் இருக்க சேவையும் சேவிச்சுட்டு நேராக ஆடுதுற பெருமாள் கோவில் போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி கபிஸ்தலம் போய்டோம். அவர் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிறேன்னார். கபிஸ்தலத்தில் வரதரை வந்து ஏழிருக்கிறோம். கல்யாணத்திர மோட்சம் ஆன விஷயத்தையும் கேள்விப்பட்டு ஆத்தங்கரையில் இருக்க கண்ணனை போய் விடாமல் போய் அந்த வெயிலையும் நடந்து போய் விடாமல் செய்கிறவங்க சேவித்து அங்கேருந்து நேராக ஆடுதுற பெருமாள் ஆகும் ஐயம் காத்த பெருமாள் பை அவர் அவரை வந்து அவரை போய் சேவித்தோம். அவர் பேர் ஜெகத் ரட்சகன். இவர் ஜெகந்நாதன். அவர் ஜெகத் ரட்சகன். நாதன் கோவிலில் ஜெகந்நாதன். அவர் ஜெகத் ரட்சகன் ரட்சகம் பண்ணிட்டு இருக்கார். படத்துலேயே செங்கு இருக்கிற மாதிரி ஒரு திருக்கோலத்தையும் பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு அங்கேருந்து நேராக புறப்பட்டு நாதன் கோவில் வந்து ஆகாரத்தை பார்த்துட்டு நேராக தஞ்சாவூரில் மூணு கோவில் நீலமேக பெருமாள் மணிக்குண்ட பெருமாள் தஞ்சை யாழி நரசிம்மர் மூணு பேரையும் சேர்த்துட்டு உலகமேத்தும் கண்டியூரான் அரசாப விமோசன பெருமான் பஞ்ச கமலக்ஷேத்திரம் என்கிறபடியான கமலநாதன் கமலநாயகி கமலக்ஷேத்திரம் என்கிறபடியான அந்த பஞ்சக்ஷேத்திரத்தை போய் சேர்த்துட்டு அங்கேருந்து கொண்டு கமல புஷ்கரணிங்கிறபடியான பஞ்சக்ஷேத்திரத்தை சேர்த்துட்டு அப்பக்குளத்தான் அது ஒண்டி தான் மிஸ்ஸிங் மூலவன் இது ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாம் முடிவரை சேர்த்தோம். அங்கே பாலாலயம் பெருமான்ற விஷயம் போனவன் தெரிஞ்சிட்டோம். அப்பக்குடமும் பெருமாளுடைய உற்சவர் அப்பாலா ரங்கநாதன் அஞ்சு ரங்கநாதர் ஒருமான பரிமள ரங்கன் கஸ்தூரி ரங்கன் சாரங்கன் என்கிறபடியான அந்த ரங்கனில் ஒரு ரங்கனான அப்பாலா ரங்கன் என்கிற பெருமாளை சேவிச்சுட்டு நேற்று ராத்திரி வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் ஆனந்தமாக ஃபஸ்ட் கிளாஸ் இடம் அனுபவிக்கு தான் கொடுத்து வைக்கல எல்லாம் ஆனந்தமாக சேர்த்தது. அதுவும் நல்ல விசாலமாக இருந்தது. டஸ்ட் பொல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. சரி நல்ல பொல்யூஷன் சரி இது முஷிடுறேன். பொல்யூஷன் இல்லாமல் இடத்துல போய் நேற்று தங்கினோம். தங்கி அதை அனுபவிக்க முடியல. காலங்காத்தால் இருந்தோம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சி ஒரு வழியாக தம்பெருமாளை இதுவரையிலும் சோழநாடு திவ்யத்தில் தம்பெருமாளை கடைசியில் சேர்ப்பேன். இந்த பாட்டி என்ன நீ சேர்த்துட்டு தான் போகணும்னு உத்தரவு கொடுத்தார். தம்பெருமாளையும் பெரிய பிராட்டியம் பெரிய விமானத்தையும் பெரிய புஷ்கரணியும் பெரிய திருவடியும் என்கிற பெரிய 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 சப்த சேத்த சப்த மதில் என்கிற சப்த பிராகாரங்களில் அந்த மதிலையும் சேர்த்துட்டு அங்கேயும் போட்டு உறையூர் திருக்கோழி என்கிறபடியான அந்த உறையூர் தாயார் நாச்சியார் கோவிலில் போய் அந்த பெரு தாயாரை பெருமாளை சேர்த்துட்டு அன்பின் சுந்தரராஜ பெருமாளை தாயார் சுந்தரவள்ளி தாயார் சேர்த்து சுந்தரவள்ளி தாயார் சேர்த்துட்டு சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவள்ளி தாயார் ரெண்டு பேரையும் சேர்த்து நேராக திருவெல்லரை புண்டரீகாட்சன் அந்த பலிபீடத்தில் திருமஞ்சனம் தான் ஆயுது முடிச்சிருந்து நம்ம போனோம். அங்கே நாயகேட்டான் வாசலில் உள்ளே போயிட்டு புண்டரீகாட்சன் செங்கமலக்கண்ணன் உய்யகொண்டார் நாதமுனிகள் எங்களாழ்வான் உய்யகொண்டார் எங்களாழ்வான் அவதார ஸ்தலத்தை சேர்த்துட்டு அந்த புண்டரீகாட்சன் பெருமாளையும் சேர்த்துட்டு தாயாரையும் சேர்த்துட்டு தாயாரில் அந்த சந்த பின்னாடி கோபுரம் ஐயா ராஜகோபுரத்தையும் உச்சி பிள்ளையாரையும் பார்த்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக ஒரு இடத்தாங்க நாங்கள் ஒரு மாமியார் மருமகள் குளன்னு ஒன்று இருக்குது அது காமிப்பேன். தாட்டி டைம் இல்லாமல் சொஸ்தி குளம் பேர் பல காலத்தை ஃபுல்லாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே குளத்தில் வந்து மாமியார் கிட்டே மாம்பா மாட்டுப்படுத்தி இருப்பா மாட்டுப்படுத்தி இல்லாமல் மாமியார் இருப்பா அது ஒரு வினோதமான குளம். அந்த குளம் அங்கே இருக்குது. 1 கிலோமீட்டர் போனோம் பட் நடந்த படம் சேர்க்கலாம். அது பஸ்ஸு கொஞ்சம் கால் தூர் போகும் அது உங்களுக்கு சுவைக்க விடல. அந்த திருவெல்லரை மதில் ரூபமாக எம்பெருமான் மதில் வெள்ளரை என்கிறபடியான அந்த மதில் வெள்ளரையான திருவெல்லரை பெருமாளை சேர்த்துட்டு நேராக குணசீலம் பெருமாள் அநாசமாக நம்மளுக்கு காத்திருந்தார். எந்த கோவில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் திறக்க மாட்டான். 12 ஏகால் 12:30 கோவில் 1-5 வரையில் திறந்துருந்தான். அத்தரியமான பிரசன்ன வெங்கடாஜலபதியை சேர்த்துட்டு தீர்த்தத்தை புரோஷிச்சுட்டு எல்லாரும் ஆவாவா பயங்கள்லாம் நிர்பயமாக இவ்வளோ பெருமாளை சேர்த்துமே உங்களுக்கு எதனா ஆயிரத்தில் என்ன பண்ணுறது அதனால் அந்த திஷ்டி போகணும்னு பெருமாள் திஷ்டியை செவிச்சுட்டாருங்க. நீங்கள் எல்லோரும் பெருமாள் சேர்த்துங்க அந்த மயக்கத்துலேருந்து நீங்களாம் விடுபட்டுடுங்க. வாசுன்னு ஒருத்தவங்க 6 நாள் உங்களை மயக்கி போட்டு வச்சுருந்தான். நில்லுனா நில்லுனே எழுந்துருனா எழுந்துரு சாப்பிடுனா சாப்பிடு புளினா புளி என்ன மந்திரம் போட்டான்னு தெரியல. நீ என்ன அடங்க வேண்டாம் உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அந்த அடக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு யோசிச்சு எல்லாரையும் அப்புறம் வந்தேன். சரி அவர் மயக்க மாட்டால் அதுக்கு மேலே பெரிய மயக்கம் நம்ம கூட தெரியாதா. உடனே ஆற்றுக்கு வந்து தனியார் பெரிய மயக்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த தனியார் மயக்கத்தை நீங்கள் விடுபடுத்துக்குள்ள புருஷோத்தமான அந்த சுத்தமாக இருக்கும்.
உத்தமர் கோவிலுக்கு போய் அந்த புருஷோத்தமரை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு யாத்திரை 40 நிமிடம் மட்டும், ஒரு இடம் ஒரு ப்ரோக்ராம் கூட மிஸ் பண்ணல. ஒரு நாளைக்கு ஒரு கோவில் 5 கோவில் திருவிழிக்கல்ல 5 எம்பெருமான், ஏதா 2 பெருமாள் சேர்க்க முடியாது, 3 பெருமாள் சேர்க்க முடியாது. ஒரே கோவிலில் ஒன்று தரப்பட்டுருவா, ஒன்று திருமஞ்சனனுவா, இன்னொன்று பட்டாச்சாரி இருக்க மாட்டார், வெளியில் பேர். நம்ம அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கூட 20 நிமிஷம் இந்த பக்கம் பேத்தி ஸ்கூல்லேருந்து வரணும், அந்த பக்கம் ஆத்துக்கார தளிக்க பண்ணி போடணும், இவ்வளோ இதெல்லாம் நைஸாக ஒரு பிரதர்ஷனம் பண்ணலான்னு பிரேமா மாமி வேகமாக வருவா. பின்னாடியே கால் வரும், வெங்கட்ராமன் ஃபோன் பண்ணார், நான் வாமா போதும் சேர்த்து நாளைக்கு போகலாம், சீக்கிரம் ஆத்துக்கானார். 5 எம்பெருமான் நம்மளுடைய சேவை கிடைக்க மாட்டது, பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே நம்மளுக்கு அது கிடைக்காது, சரின்னு வந்துடும். இவ்வளோ பிரயாணங்களில் ஒரு யாத்திரையில் ஒரு கோவிலில் ஒரு பெருமாள் கூட விடாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக சேவித்தோம். யார் சேவித்தா? வயசான அந்த ஜெயாமாமி. என்ன சின்ன வயசுலேருந்து அத்தனை பேர் A to Z எல்லாருடைய அந்த உத்வேகத்தால் யாத்திரை இன்னிதான் நடந்தது. அது ஒண்டி காரணம் இல்லை, வேலை வேலைக்கு ஆகாரம் கரெக்டாக கோவில் மதில் வரல கொண்டு பஸ்ஸை விடுறது. இந்த கைங்கிரிபுரர்கள் நான் வெறும் புள்ளியை தான் வச்சேன், அதை அழகான பலவீனமான கோலத்தை மாற்றிருந்து நீங்களும் அந்த டிரைவரும் அவளை கௌரவிக்க ஒன்று ஒரு சின்ன மீட்டிங் மணி ஆகிட்டு நம்ம பேசியிருந்தாக்கலாம், நீங்கள் கேட்டுனாக்கலாம். உங்களை மயக்கத்துலேருந்து எல்லோரும் நான் விடுதலை கொடுத்தாச்சு, அதனால் இனிமேல் எல்லோரும் போகலாம். அவளை ஒவ்வொருத்தரும் என்ன பாச்சு